அதிமுக பிரமுகர் வீட்டில் ரகசிய பாதாள அறையில் கோடிக்கணக்கான கருப்பு பணம். அதிரடி வேட்டை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை. அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது கோவை வீரபாண்டி பேரூராட்சி முன்னாள் தலைவரும் அதிமுக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான கே வி என் ஜெயராமன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தை அடுத்துள்ள 4 வீரபாண்டி பேரூராட்சியின் தலைவராக கடந்த 2001 முதல் 2016 வரை அதிமுகவைச் சேர்ந்த கே வி என் ஜெயராமன் இருந்தார். இவரது வருமானத்தை விட அதிகமாக 1.5 கோடி சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. அந்த சொத்து மற்றும் நகைகள் அவரது பெயரிலும் மனைவி பெயரிலும் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் பேரூராட்சி தலைவர் கே வி என் ஜெயராமன் மற்றும் அவருடைய மனைவி கீர்த்தி உள்ளிட்டோர் மீது கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று அவரது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். அவரது இல்லத்திலிருந்து பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கையை மேலிடத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் வீட்டின் அருகே குவிந்துள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த புகார்களில் முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து சிக்கி வருகின்றனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேசி வீரமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மற்றும் அண்மையில் கேபி அன்பழகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பிரமுகரான கே வி என் ஜெயராமன் வீட்டில் நடத்தப்பட்ட தீவிர சோதனையில் அவருடைய வீட்டின் வலதுபுறம் உள்ள பெட்ரூம் அறையின் கீழே இரகசிய பாதாள அறை இருந்ததை கண்டுபிடித்து அதனை சோதனை செய்தார்கள். அப்போது அந்த இரகசிய பாதாள அறையில் கோடிக்கணக்கான கருப்பு பணம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இது யாருடைய பணம் என்றும் இது எப்படி வந்தது என்றும் துருவி துருவி கே வி என் ஜெயராமனிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். அநேகமாக அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் இந்த கருப்பு பணத்தை இவரிடம் கொடுத்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் சில ஆவணங்கள் சிக்கக்கூடும் என்பதால் சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளனர் லஞ்ச ஒழிப்புத்துறை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக பிரமுகர் வீட்டில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.